சர்ச்சைக்குரிய விஷயங்களை அவையில் விவாதிக்க அனுமதித்தால் அவை அமைதியாக நடக்கும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். தந்தி டிவி கழித்த பிரத்யேக நேர்காணலில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்திய பாதுகாப்பு இன்றைக்கு மிக மிக ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரர்கள் கூட கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு உடைகள் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்லப்படுகிற முறைகள் சரியாக செயல்படவில்லை. இவற்றை பற்றி நாம் மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதற்கு பாராளுமன்றத்தை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அதேபோல மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, ஹைதராபாத் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, கடந்த 60 ஆண்டுகளாக பெற்ற பலனினுடைய விளைவு தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் உயர்ந்த நிலைக்கு கல்விக்கு மேல்நிலை கல்விக்கு வருகின்ற போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு வருகின்ற நிலையிலே ஆராய்ச்சி மாணவர்கள் இன்றைக்கு துன்பப்படுத்தப்படுகிறார்கள். இதை எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு டெல்லியிலே தண்ணீர் கிடையாது, சாமானியமாக குளிப்பதற்கோ இல்லை பயன்படுத்துவதற்கோ கூட தண்ணீர் கிடையாது. காரணம் ஹரியானாவில் நடக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய ஆட்சியினாலே கையாளாகாத தன்மையினுடைய விளைவு. ராணுவம் அழைக்கப்பட்டு இன்றைக்கு அங்கு வருகின்ற தண்ணீர் வசதியை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களானால் மிக சுமூகமான முறையிலே பாராளுமன்றம் நடக்கும்.